வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் சௌமியா. இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கக்கூடியது எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்மா. ஸோ உணவே மருந்து நிகழ்ச்சியில் ராஜ்மாவை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ராஜ்மா எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து பருப்பு வகையில் ஒன்றுன்னு சொல்லலாம். ஸோ பருப்பு வகைகள்னு எடுத்துக்கும்போது டபுள் பீன்ஸ், பீன்ஸ், அப்புறமா வந்து உங்களுக்கு சோயா பீன்ஸ், இந்த மாதிரி நிறையா அந்த சீட்ஸ் இருக்க மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ராஜ்மா வந்து சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய பருப்பு வகைகள். ஸோ சிகப்பு மட்டும் இல்லாமல், சிவப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல், கொஞ்சம் ஒரு டார்க் ப்ரௌன்லேயும் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கலர் காம்பினேஷன் கலந்த மாதிரியும் இருக்கக்கூடியதுதான் ராஜ்மா. ஸோ ராஜ்மாவில் வந்து உங்களுக்கு ஒரு ஹை வேல்யூ ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கக்கூடியது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சோர்ஸ் வந்து ப்ரோட்டீன் வந்து உங்களுக்கு இந்த ராஜ்மாவில் இருக்குது. ஸோ ப்ரோட்டீன் மட்டும்தான் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதையும் தாண்டி உங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸும் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் இதில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு விட்டமின்ஸும் வந்து மல்டி விட்டமினாக இருக்கிறதுனால உடம்புக்கு அவ்வளவும் நல்லது. ஸோ சிவப்பு கலராக இருக்கட்டும், இல்லைன்னா நான் சொன்ன டார்க் கொஞ்சம் ப்ரௌன் கலராக இருக்கட்டும், ராஜ்மாவை வந்து நம்ம எப்படி வேணாலும் சாப்பிடலாம். நீங்கள் டயட், அதுவும் முக்கியமாக வெயிட் லாஸில் இருக்கக்கூடிய டயட்டில் இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா, இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஒரு மசில் பில்ட் பண்ணணும் அந்த மாதிரியான டயட்டில் இருக்கிறவங்களால டெஃபினெட்லி ராஜ்மா வந்து எடுத்துக்கணும். ஏன்னா உங்களுடைய மசிலுக்கு அவ்வளோ ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் நீங்கள் வந்து எது சாப்பிட்றீங்களோ இல்லையோ, நம்ம வந்து ஃபுட் கண்ட்ரோல் பண்ணணும் வெயிட் லாஸ்க்காக அப்படின்னு நினைக்கும் போது ராஜ்மா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்டாலே உங்களுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு வயிறு வந்து ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ அதை தாண்டி வரது சாப்பிட்ணுன்ற ஃபீலே இருக்காது. ஸோ அதுவே உங்களுக்கு போதும் முழு டேக்கு, அதாவது மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஃபுல் டேக்கான எனர்ஜியை வந்து உங்களுக்கு அந்த ராஜ்மாவே கொடுத்துடும். ஸோ ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் ப்ரோட்டீனும் இருக்கிறதுனால அது உங்களுக்கு ஒரு ஃபுல் மீல்ஸ்க்கான ஒரு பெனிஃபிட் வந்து உங்களுக்கு அதை சாப்பிட்றதுனாலே கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு ஈஸி டைஜஷன், உங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது, அண்ட் உங்கள் உடம்புக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்குது, ஒரு எனர்ஜி பூஸ்டராக ஒர்க் பண்ணுது. அண்டு நீங்கள் வந்து சடனாக ஒரு மாதிரி டயர்டாக இருக்கிறது, இல்லை பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறது, பிளட் ப்ரெஷரில் சேஞ்சஸ் வர்றது, இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. அண்ட் உங்களுடைய பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணி டயபெட்டிஸ் பேஷண்ட்டும் வந்து சாப்பிட்றதுனால அவங்களுடைய டயபெட்டிஸ் வந்து கண்ட்ரோல் ஆகிறதையும் பார்க்கலாம். அண்ட் ஈவன் ஹார்ட் பேஷண்ட்ஸுக்கு அவங்களுடைய ஹார்ட் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதான ஒரு சிரல் சொல்கிறதா, இல்லைன்னா இது வந்து பீன்ஸ் வகையில் சொல்கிறதான்னு தெரியாத அளவுக்கு ஒரு விஷயம்தான் இது. இந்த பருப்பு வந்து அவ்வளோ நல்லது ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடிய நிறைய பேர் இந்த வாயு பிரச்சனைலாம் சொன்னாங்க பார்த்தீங்களா, இந்த வாயு பிரச்சனையிலேருந்தும் உங்களுக்கு வந்து நிரந்தர தீர்வு கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து தேவையில்லாத உங்களுடைய உடம்பில், முக்கியமாக உங்களுடைய கல் பிளாடரில் இருக்கக்கூடிய அந்த பித்தப்பையை க்ளீன் பண்ணுறதுக்கு, கழிவுகளை வெளியே எடுக்கிறதுக்கு இந்த ராஜ்மா வந்து சப்போர்ட் பண்ணுது. அண்ட் இந்த ராஜ்மாவை நீங்கள் ஈவன் கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க, மார்னிங்கில் சாப்பிட்றது, ஈவினிங்கில் டெசர்ட்டாக ஈவினிங்கில் இந்த சாலடோடு சாப்பிட்றது, அண்ட் ஈவன் இதில் டெசர்ட்ஸ் கூட செஞ்சு சாப்பிட்றதும் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து முழுமையான இதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்லேருந்து எல்லா விட்டமின்ஸும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய உணவு வகைகளில் நான் சொன்ன மாதிரி தான் உங்களுடைய வெயிட் லாஸ் சார்ட்டில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னும்போது கண்டிப்பாக அதில் ராஜ்மா இருக்கணும். ஏன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு கூட ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம வந்து டெய்லி நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோம் அந்த சாப்பாடு அப்படின்றது ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய ஸ்கின் குவாலிட்டி எல்லாமே கூட இருக்கும். ஸோ நம்ம மற்ற வைட்டம்லாம் கம்மி பண்ணுறோன்னும்போது அது ஸ்கின்னுக்கு தேவையான நம்மளுக்கு ப்ரோட்டீன் அதெல்லாம் கூட நம்மளுக்கு கிடைக்கணும்னா அது இதில் இருக்குது. ஸோ இதே மாதிரி வேற ஒரு குறிப்போடு மீண்டும் அனைவரும் அடுத்த உணவே மருந்து நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.